நான் டாக்டர் தணிகைவேல், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு கால்நடை உதவி மருத்துவர்கள் சங்கம். கடந்த 16/1/2019 அன்று மாட்டுப்பொங்கல் அன்று மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு விழா நடைபெற்றது. அந்த ஜல்லிக்கட்டு விழாவில் கால்நடை மருத்துவ குழுவினர் காளைகளை பரிசோதனை செய்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த மத்திய கண்காணிப்பு குழுவின் உறுப்பினரும் விலங்குகள் நல வாரியத்தின் உறுப்பினருமான திரு எஸ்கே மிட்டல் அவர்கள் கால்நடை மருத்துவர்களை அவமரியாதையாகவும் தரக்குறைவாகவும் பேசி அனைத்து ஊடகத்தின் முன்னாலும் உங்கள் விதிகளை நீங்கள் பின்பற்றாவிட்டால் உங்களை கொலை செய்து விடுவேன் என்று பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தார். இதற்கு தமிழ்நாடு கால்நடை உதவி மருத்துவ சங்கத்தின் சார்பாக உண்மையான கண்டனங்களை பதிவு செய்கிறோம். இவர் தன்னுடைய செயலுக்காக வருத்தத்தையும் நிபந்தனையற்ற மன்னிப்பையும் கேட்க வேண்டும் என்று சங்கத்தின் சார்பாக வலியுறுத்துகிறோம். இவர் இதே போக்கை கையாண்டால் இனிவரும் காலங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் எங்கள் மருத்துவக்குழு புறக்கணிப்போம் என்ற முடிவை சங்க நிர்வாகிகளிடம் கூடி பேசி முடிவெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜல்லிக்கட்டு விழாவிற்கு ஏற்படும் செலவினங்களை வழங்கக்கோரி தமிழக அரசிற்கும் எங்களுடைய மதிப்புக்குரிய செயலர் மற்றும் இயக்குநருக்கும் கோரிக்கை வைத்துள்ளோம். அதை அவர்கள் கனிவுடன் பரிசீலித்து நிறைவேற்றி தருகிறோம் என்று உறுதியளித்துள்ளார்கள். திரு எஸ்கே மிட்டல் அவர்களின் இந்த கொலை மிரட்டலையும் அவமரியாதையான பேச்சையும் தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம். நம்ம துறையின் செயலர் மற்றும் இயக்குநர் அவர்களிடம் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தியுள்ளோம்.